நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முப்பத்தி ஆறு முக்கிய வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் பெரும்பாலானவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தல் ஆகியவற்றில் திமுக அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இதனால் அரைத்த மாவியை மீண்டும் மீண்டும் திமுக அழைக்கிறது என்ற விமர்சனம் பொதுவெளியில் எழுந்துள்ளது குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தமிழகத்துக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் மற்றும் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஆகவும் தினசரி ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் போன்ற பண பயன் தொடர்பான கவர்ச்சிகரமான ஐந்து வாக்குறுதிகளும் திமுக தான் காட்டுகிறது என்று விவாதத்தையும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தி விட்டிருக்கிறது ஏனென்றால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற வாக்குறுதியை திமுக இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலிலேயே அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழக தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் முதல் கையெழுத்தாக இருக்கும் என்று திமுக கூறியது அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி படி மேலே போய் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று ஒவ்வொரு ஊரிலும் பிரச்சாரம் செய்தார் இந்த வாக்குறுதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தல் திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்பும் கூட திமுக அரசால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை ஆனால் இப்போதும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற்று தருவோம் என்று திமுக கூறுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீட் தேர்வு செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்த போது அத்தேர்வுக்கு ஆதரவாக வாதிட்ட முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி செய்தியாளர்களிடம் பேசுகையில் நீட் தேர்வை எதிர்த்து இனி மேல்முறையீடு செய்தால் அது கடவுளிடம் மட்டுமே முடியும் என்று அது ஒருபோதும் இயலாத காரியம் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் கட்சியின் பிரபல தலைவர் ஒருவரின் மனைவியான நளினி சிதம்பரம் இப்படியான விஷயத்தை கூறியதை திமுக ஒருபோதும் கண்டிக்கவில்லை அதே கட்சியுடன் தான் இன்று திமுக தேசிய அளவில் கூட்டணி அமைத்துள்ளது அடுத்ததாக நாடு முழுவதும் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கூறுகிறது இதே வாக்குறுதியை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழக தேர்தலிலும் கொடுத்தது முதலில் அனைத்து குடும்ப தலைவர்களும் என்று கூறிவிட்டு பின்னர் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே என்று ஒரு முக்கிய நிபந்தனையும் விதித்தது இதனால் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் தான் அதுவும் இரண்டரை ஆண்டுகள் கழித்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை திமுக அரசு வழங்கவே செய்தது எஞ்சிய ஒரு கோடியே ஆறு லட்சம் குடும்ப தலைவிகள் அடியோடு நிராகரிக்கப்பட்டு விட்டனர் தற்போது இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைந்தால் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக கூறுகிறது இருபத்தி எட்டு எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது கடினம் என்று பல்வேறு கருத்து கணிப்புகளும் கூறும் நிலையில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயித்து ஆட்சி அமைத்தாலும் கூட இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா என்பது மிக பெரிய கேள்வியாக உள்ளது ஏனென்றால் நமது நாட்டில் சுமார் முப்பத்தி நாலு கோடி குடும்பங்கள் இருக்கின்றன இவற்றில் சரிபாதையை கணக்கில் எடுத்துக் கொண்டாலும் கூட பதினேழு கோடி குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்றால் மாதம் பதினேழாயிரம் கோடி ரூபாயும் ஒரு ஆண்டுக்கு இரண்டரை லட்சத்தி நாலாயிரம் கோடி ரூபாயும் தேவைப்படும் இந்த பணத்திற்கு எங்கே போவார்கள் என்பது மில்லியன் டாலர் கேள்விதான் அடுத்ததாக கல்லூரி மாணவ மாணவிகளின் கல்வி கட்டண ரத்து என்று இன்னொரு முக்கிய வாக்குறுதியை திமுக கொடுத்துள்ளது இதே வாக்குறுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தலிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அளித்தார் ஆனால் எந்த மாணவர்களின் கல்வி கடனும் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை தமிழகத்திலேயே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் பரிதவிக்கும் திமுக தேசிய அளவில் இதை எப்படி சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை இதனால் போகிற போக்கில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அள்ளி வீசி விடுகிறதோ என்ற சந்தேகம் தான் வருகிறது இதைவிட வேடிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் மானியம் மாதம் நூறு வழங்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக அறிவித்தது ஆனால் இன்று வரை அதை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை இதனால் கடந்த முப்பத்தி நாலு மாதங்களில் மூணாயிரத்தி நானூறு ரூபாய் மானியம் கிடைக்காமல் தமிழக குடும்ப தலைவர்கள் ஏமாற்றம் அடைந்ததுதான் மிச்சம் இந்த நிலையில்தான் மத்தியில் எதிர்கட்சிகளின் ஆட்சி அமையும் போது நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது தமிழகத்தில் நூறு ரூபாய் மானியம் அளிக்கப்பட்டிருந்தால் திமுகவின் இந்த வாக்குறுதியை குடும்ப தலைவர் ஓரளவு நம்புவதற்கு வாய்ப்பு உருவாகி இருக்கும் ஆனால் இங்கேயே நிறைவேற்ற முடியாத நிலையில் இதை எப்படி தேசிய அளவில் திமுக நிறைவேற்றும் என்று இன்னொரு கேள்வியும் எழுகிறது அதேபோல்தான் இரண்டாயிரத்தி தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை நாலு ரூபாயும் குறைப்போம் என்று திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் திமுக ஆட்சி அமைத்த சில மாதங்கள் கழித்து பெட்ரோல் விலை மட்டும் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்பட்டது டீசல் விலை குறைப்பு பற்றி இதுவரை மூச்சே காட்டவில்லை பெட்ரோல் விலையை மேலும் ரெண்டு ரூபாய் குறைப்பது என்ன ஆனது என்பது தெரியவில்லை இந்த நிலையில்தான் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றிற்கு எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாய் என நிர்ணயிக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருக்கிறது ஆனால் அதுவும் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதியாகவே தென்படுகிறது மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இப்போதும் நூற்றி ஐம்பது நாட்கள் என அறிவித்து தினக்கூலியை நானூறு ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்டாலின் உறுதியளிக்கிறார் இதுவும் நம்பக்கூடியதாக இல்லை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக அளித்த கவர்ச்சி வாக்குறுதிகளை தமிழக மக்கள் மறந்திருப்பார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கருதினார் அது தப்பு கணக்காகவே முடியும் எனவே இதுபோன்ற வாக்குறுதிகள் திமுகவுக்கு தேர்தலில் கை கொடுக்கப் போவதில்லை என்பது நிச்சயம் என்று சமூக நல ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இதுவும் யோசிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்